ராஜ் மியூசிக் நேர்களை இருக்கும் இனிய 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 மாலை வணக்கம். ஸோ இந்த வண்டர்ஃபுல் ஈவினிங்கில் வந்து நம்ம கூட காஃபி பிரேக் நிகழ்ச்சியில் இருக்கிறது பிளேபேக் சிங்கர் சம்சுஜின் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் மகேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். உங்கள் ஷர்ட்டு சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. உங்கள் ஷர்ட்டும் செம்மையாக இருக்குது சார். அது மனசில் பட்டது ஓப்பனாக பேசுகிற ஒரு வெள்ளை மனசு கொண்ட ஒரு நபர். ரொம்ப மகிழ்ச்சி. எஸ், ராஜ் மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஓப்பனிங்கில் நம்ம ராஜ் மியூசிக்காக ஒரு சாங்கோட ஆரம்பிச்சுக்க போகிறீங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. தேங்க்யூ சார். அதாவது ஓப்பனிங்கில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க? அது ஓப்பனிங் சாங்கா இல்லை? இது இந்த பாட்டை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாடி சார் சொல்லியிருக்காங்க, கண்ணதாசன் சாருடைய ஒரு ரொம்ப தன்னம்பிக்கை பாட்டு. இந்த பாட்டு வந்து நான் அடிக்கடி இந்த வரிகளை வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே இருப்பேன். எனக்கு ரெண்டாவது பிபிஎஸ் சாருடைய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் கேட்கவே டக்குன்னு மனசில் வந்துச்சு பாடிட்டு அவ்வளோதான். சூப்பர் சார். அதாவது ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்ரெடி நம்ம கிளைமேட்டே சூப்பராக இருக்குது. இந்த பாட்டு இன்னும் எல்லாருக்கும் வந்து ஆயிரம் அர்த்தங்களை ஆயிரம் யோசனைகளை வந்து உண்டாக்கும். கண்டிப்பாக அந்தளவுக்கு. சரிங்க சார். ஸோ அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கும் ஏர்மான் சார் குடும்பத்துக்கு ஒரு உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது. அது எப்படி? அது வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே, அது காரணம் என்னுடைய அண்ணன் மறைந்த பின்னணி பாடகர் ஷாவல் அமிதா சார். அவர் சின்ன வயசுலேயே இந்த தூர்தர்ஷனில் பாடிக்கிட்டு இருக்கும் போது ரஹ்மான் சாரும் அவர் சின்ன வயசில் அங்கே வந்தால் அந்த அறிமுகம் அப்படியே அந்த நட்பாகி குடும்ப அளவில் ரொம்ப ரொம்ப, அதாவது ரஹ்மான் சாருடைய அம்மாவெலாம் என்னை ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே சரி, ரேஹனா மேடம், ஃபாத்திமா மேடம், இஸ்ரத் மேடம் எல்லாமே ரஹ்மான் சாருக்கும் ஒரு நட்பை தாண்டிய ஒரு அன்பு, ஒரு உறவு முறைங்கிற அளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு இது. அது அண்ணனால் வந்தது, அது இன்னமும் தொடருது, அவ்வளோதான். கண்டிப்பாக நட்பை தாண்டி உறவு அப்படின்னும் போதே தெரியுது. உங்கள் வீட்டில் ஏதோ நல்ல காரியம்னாலும் அவங்களோட டிசிஷனும் இருக்கும். நிச்சயமாக. அதாவது டிசிஷனில் எங்களுடைய எல்லாம் நல்ல விஷயங்கள், எங்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்து அவங்க ஒரு சப்போர்ட்டாக, அவங்க அம்மா இருந்ததும் சரி, அம்மாவெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப தைரியம் கொடுப்பாங்க. அம்மா ரஹ்மான் சார் வந்து இப்போது எதுனாலும் சரி, ஏதாவது கேள்விப்பட்டாருன்னா உடனடியாக அதுக்காக உடனே ஒரு ஃபோன் வந்துடும். இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஏஆர்மான் சாரோட அம்மா வந்து அவங்க பையனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஓகே ரைட். ஆனால் அவங்க பையனை உங்களை பா வச்சு உங்களுக்கும் ஃபோன் பண்ணி அது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குரூப் சார். நம்ம நிகழ்ச்சி, தேங்க்யூ சார். நம்ம ஷோவில் ஒரு ஃபர்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன சாங் அவங்க உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்துலாம். வணக்கம். ஹாய் மகேஷ், வணக்கம். அண்ட் சம்சுஜின் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். ஆக்சுவலா நீங்க மயக்கமா கலக்கம் பாட்டு ரொம்ப அழகா பாடுங்க, சூப்பரான பாட்டு. அண்ட் உங்க அண்ணன் ஷாகுல் அமிதா பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு அற்புதமான பாடகர். நிறைய பாடல் நாங்க கேட்டிருக்கோம், தமிழ்நாட்டு தமிழத்தியே, அப்புறம் வந்து உசிலம்பட்டி, பெண்குட்டி, முத்துப்பேச்சி, ராசாத்தி, எவ்வளவு அழகான பாடல்கள் பாடிருக்காரு. கண்டிப்பா அவரோட மறைவு வந்து கண்டிப்பா ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸ் தான். சோ இன்னைக்கு வந்து அண்ணன் இருந்தா இன்னைக்கு நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இது ஆக்சுவலா வந்து கண்டிப்பா ஒரு அற்புதமான பாடகர்னாலும் மிஸ் பண்றோம். நீங்க சொல்லி உங்க அண்ணன் ஒரு அருமையான பாடகர், எல்லா நிறைய சூப்பர் ஹிட் படங்கள்ல ஊர்வசி ஊர்வசி நம்ம பாடியிருக்காரு அம்மன் சார். இன்னைக்கு வந்து ஷாகுல் அமிதா சார் கூட இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்றது, அந்த இழப்புக்கு ஈடு கிடையாது. அது மனசை தேத்திக்கிற வேண்டியதா. எல்லாருக்குமே தெரியும் அவருடைய குரலே வந்து ரொம்ப வித்தியாசமான குரல், எல்லாருமே அதை ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க. ரஹ்மான் சாருக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், நண்பர்னு சொல்கிறதா, சகோதரர், அந்த மாதிரி அருமையான பாட்டுகள் அவர் கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு பாட்டுமே வந்து காலத்தால் அறியாத பாட்டு. ராசாத்தி, திருடா திருடா படத்துலேருந்து ஒரு ஒரு பாட்டுமே அது மாதிரி. அவர் முதல் முதலாக சினிமாவில் பாடின பாட்டு அண்ணன் கூட சேர்ந்து பாடின பாட்டு தான் ஊர்வசி ஊர்வசி.
ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சாங் பாடியிருப்பாங்க. அண்ணன் இருந்திருந்தாருன்னா அது எப்படி, அது கடவுளுக்கு தான் தெரியும் அது நிலைமையே வேறதா எப்படியோ இருந்திருக்கும். ஏன்னா ரஹ்மான் சார் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு அண்ணனுடைய நட்பு, அந்த பாடல்கள் வந்த நேரங்கள்லாம் அப்படியே துவக்கமாக இருந்தது. ரொம்ப குறுகிய காலத்தில் அவருடைய மறைவு, அது யாராலையுமே இப்போ வரைக்கும் யாராலையுமே ஏற்றுக்க முடியல. இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக தமிழ் திரைப்பட பின்னணி பாடல்கள், ஏன்னா தெலுங்குலேயே அவர் பாட்டெலாம் ரொம்ப ஹிட்டு, கன்னடத்திலோட ஹிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஒரு தென்னிந்திய மொழியில் ஒரு மிகச்சிறந்த பாடகர், ஒரு வித்தியாசமான குரல் வளர்த்தக்கூடிய பாடகருங்கிறதுல கண்டிப்பாக அவர் அறியாமல் இருந்திருப்பார். இன்னும் நிறைய பாடல்கள் பாடியிருப்பார் ரஹ்மான் சாருக்கு இன்னும் நெருங்கி, ஏன்னா அவருடைய நிறைய அவருடைய வளர்ச்சியில் அண்ணனுடைய பங்கு நிறையா இருந்திருக்கும். அது கொடுத்து வைக்கிறேன். அவரோட பாடல்கள் மூலம் மக்கள்கிட்ட வாழ்ந்துருக்கார். சார், இப்போ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் வந்து அவர் பாடின உசுலம் பற்றி பெண்குட்டி முத்து பேச்சு ரஹ்மான் சார் மியூசிக்கில் அவர் பாடின பாடல் ஜென்டில்மேன் படத்தோட பாட்டு, எங்களுக்கு அந்த பாட்டு பாட முடியுமா? நிச்சயமா நிச்சயமா பாருங்க. ஏன்னா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது ரஹ்மான் சாருக்கு அவர் முதல் பதிவு பண்ண பாட்டு, ரெக்கார்டு பண்ண சாங் வந்து ராசாத்தினா கூட வெளிவந்த பாட்டில் முதல் பாட்டு வந்து உசிலம்பட்டி தான். அதுதான் வந்து உலகம் முழுக்க அண்ணனுடைய குரலை கொண்டு போனது. இந்த ஒரு தகவல் உங்கள் மூலமாக இப்போ எங்கள் ராஜ் மியூசிக் மூலமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது இல்லை, எல்லாருக்கும் அதாவது நம்ம கரெக்ட் சினிமா வட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும், திருடா திருடா படம் வந்து வெளியானதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஜென்டில்மேன் வந்துட்டதுனால ஜென்டில்மேன் அது உசிலம்பட்டி, அது வித்தியாசமான ஒரு துள்ளலான நாட்டுப்புறப்பாட்டை ஒரு அற்புதமான அவருக்கே உரிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரஹ்மான் சார் கொடுத்துருப்பாரு. அது உலக அளவில் ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு. ரொம்ப இந்த பாட்டை விரும்பி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி நேயருக்கு. உசுலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு, ஓ ஒசரம் பார்த்தே எங்களுக்கு சுளுக்கி போச்சு, கூடமேல கூட வச்சு குச்சனூறு போறவளை மெதுவாக செல்லேண்டி, உன் கூடையில வச்ச பூவு கூடலூரில் விசுதடி குதி போட்டு வந்தேண்டி. உசுலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு, ஓ ஒசரம் பார்த்தே எங்களுக்கு சுளுக்கி போச்சு, கண்டமனூரு மைதாரே கண்ணுல வச்சா ஆகாதா, மைய வைக்கும் சாக்க வச்சு கைய வப்ப தெரியாதா, அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு சேர்ந்து போனாலாகாதா, மாடு பிடிச்சு மயிற்கு கையை மயில பிடிப்ப தெரியாதா, மயிலே மயிலே இறகுன்னு போடு தானா விழுந்தா அதுவாம் பாடு, இறகு எதுக்கடி தோகைய கிடைக்கும் அதுக்கும் காலம் வரும். வா, அது சொன்ன உடனே அந்த பாடல் வரிகள்லாம் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் சூப்பராக பிடிச்சி பாடிட்டீங்க சார். இந்த பாட்டை வந்து நான் கொஞ்சம் ஒரு 4000 தடவை பாடியிருப்பேன். அதாவது நம்ம இந்த சினிமி மியூசிக்கில் ஸ்டேஜ் சிங்கராக இருக்கும்போது சரி பிளேபேக்னாலும் என்ன, ஒரு ஒரு பாடகர்களுக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கும். அதனால் யாரையுமே ஒப்பீடு அதை கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் தமிழ் இதில் வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எப்படி ஒரு நார்த்த இதுக்கு வந்து முகமது ரஃபிங்கிற ஒரு பேர், அது ஒரு சிங்கம் மாதிரி. டிஎம்எஸ் ஐயா அவங்க வந்து ஒரு அழியாத ஒரு நிறையா இவ்வளோ எல்லா பாடல்களுக்கும் ஒரு ஒரு திறன் இருந்தாலும் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான்ங்கிறது தமிழ் இதில் அவர் தான். அதுக்கு முன்னாடி வந்தவங்க சரி அதுக்கு பின்னாடி வந்தாலும் சரி அவர் அவர் பாடின பாடல்கள் எல்லா பாடல்கள்லையுமே நிறையா எல்லாத்தையுமே பாடிட்டு போயிட்டார். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அவர் குரல் எனக்கு வரலைன்னா கூட டிஎம்எஸ் ஐயானா அதுவும் அவரோட நெருங்கி பழகியிருக்கோம். அண்ணன் கூட இருந்த ஒரு நெருக்கத்தில் எம்எல்ஏ ரொம்ப பிரியமானவர். அவர் இறந்த டைமில் அவரை உடலில் தூக்கிட்டு அவங்க மகள் வீட்டிலேருந்து அவர் வீட்டில் போடிகளை தூக்கிட்டு போகிற பாக்கியம் கூட எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப பிரியமாக இருந்திருக்காரு, அவருடைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். ஸோ அவருடைய பாட்டுங்கிறது அவருடைய பாட்டு இல்லை, அந்த டிஎம்எஸ் ஐயாங்கிறது ஒரு மேலே, அது எல்லாருமே ஒத்துக்கிறக்கூடிய விஷயம், எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். எனக்கு பிடிச்ச அவருடைய பாட்டிலிருந்து ஒரு பழைய பாட்டு தான் அருமையான ஒரு மெலடி பாட ஆசைப்படுறேன். கண்டிப்பா. முத்துச்சரங்களை போ முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி, முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி, சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி,
சித்திரம் பேசுதடி, என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடித்தேன் மொழியே, இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடித்தேன் மொழியே. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டு. டக்குன்னு கேட்ட உடனே நீங்க எந்த அளவுக்கு வந்து டீப்பா அவரை வந்து நேசிக்கிறீங்கன்றது இந்த பாட்டு. ஆமா சார், ஒரு பாட்டு எவ்வளவு ஆயிரக்கணக்கில் கேட்டிருக்கோம், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது வாடுவார், அவர் என்னைக்குமே வாடுவார் கண்டிப்பா. அமர நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வணக்கம். ஹலோ ஹலோ, ஹாய், லைன்ல தான் இருக்கீங்க? எஸ், உங்க பேர் சொல்லலாம். ஹலோ, வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க. நம்ம கூட வந்து பிளேபேக் சிங்கர் சம்சுதீன் சார் இருக்காரு, பேசலாம். நீங்க முதல்ல டிவி வால்யூம் ரொம்ப அதிகமா வச்சிருக்கனால போன்ல வந்து உங்களுக்கு கான்டக்ட் பண்ண முடியல. டிவி வந்து ரொம்ப தூரமாவே வந்துங்க. ஓகே ரைட், நம்ம கூட வந்து சார் இருக்காரு, பேசுங்க. ப்ரோகிராம்ல கிட்ட வந்துருங்க. ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது கேக்குதுங்க. நான் ஆஸ்திரேலியா புக்கில சரத்குமார் பேசுறேங்க. ரொம்ப சந்தோஷங்க, வணக்கம்ங்க, சொல்லுங்கங்க. ஓகேலா மேடம், ஓகேலா மேடம். இல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன், ஃபர்ஸ்ட் டைம் லைன் கட்டிச்சு. ரொம்ப நன்றி மேடம், சொல்லுங்க. பதட்டமே வேண்டாம், பாருங்க உங்களுக்கு பெருமூச்செல்லாம் வாங்குது. அப்புறமா ஃபோன் லைன் வச்ச பிறகு இதை கேட்டிருக்கலாமோ, அதை பேசிருக்கலாமோ, அச்சிச்சோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு நீங்க சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பாட்டு அவர் வரிகள் இருந்தா கண்டிப்பா அவர் பாடுவார். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச பாட்டிங்களா? அப்படின்னா எதுவும் லைக் பண்ணது இல்லைங்க. நான் மேக்ஸிமம் நான் சாங்ஸே கேட்க மாட்டேன். என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா டக்குனு சேரோட பாட்டு வந்து நீங்க ரொம்ப பிடிச்சி விரும்பி பாடினீங்க. இதை தவிர்த்து இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவர் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்கு. நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும். நீங்க இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிடிச்சவர் அப்படின்னா யார் சொன்னீங்க? இது கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான். ஆமா, டஃப்பான கேள்வி தான். எல்லா பாடகர்களுக்கு வந்து எல்லா மியூசிக் டைரக்டருமே புதுசா வந்தவங்களும் சரி பழசா வந்தவங்களும் எல்லாருமே முக்கியம்தான், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. எப்படி டிஎம்எஸ் ஐயாங்கிறது ஒரு தமிழ் இதை ஒரு இது ஐக்கான்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி எம்எஸ்வி ஐயாங்கிறது அது அவரும் ஒரு டாப்பில் இருக்கிறது. அவருடைய பாட அவருடைய செய்கிற பாடலை பட் அவரோட இணைந்து மேடையில் பாடியிருக்கேன், சேர்ந்து பாடியிருக்கேன். என்னுடைய இசைக்குழுவோட அவர் சேர்ந்து பாடி பங்கேற்றிருக்காரு. அவர் கையால் பாராட்டு பெற்று கேடையை வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய கொடுப்பேன். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினீங்கன்னு சொன்னீங்க, எந்த பாட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து இரண்டு வரிகள்? அது வந்து டூயட்னு வச்சுங்களேன். பொண்ணொன்று கண்டேன் பெண்ணுங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? அவர் ஆக்சுவலாக அவர் வந்து எப்படின்னா எங்களுடைய கண்ணதாசன் நினைவு அதில் வந்து பங்கெடுக்க வந்தாங்க. நம்ம காமராஜர் அரங்கத்தில் அவருடைய
83rd இது எனக்கு அது மறந்து போச்சு. அப்போ அவர் வந்த உடனே நான் காலங்கரையில் அவர் வசந்தம் பாடினேன். அப்போ அவர் கீழே இருந்து அது அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவர் கொடுத்த கைத்தட்டல் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, அவர் டிஎம்எஸ் ஐயெல்லாம் உட்காந்துருந்தாங்க. அவர் மேலே வந்து அவர் பாடும்போது அவருக்கு தெரியல, ஹார்மோன் இல்லாமல் பாட மாட்டார். ஓகே, சும்மா ஒரு இதாக கேட்கும்போது இந்த பாட்டை வந்து எனது தம்பி பிபிஎஸ் வாய்ஸ் பாடினா நல்லா இருந்தது அப்படின்ட்டு சும்மா ஒரு ரெண்டு லைன் பாடணும். அவ்வளோதான். சூப்பர் சார். உங்களோட பிரதர் அவருக்கும் வந்து எஸ்பிபி சாருக்கும் ஒரு நிறைய நட்பு இருக்கு. கண்டிப்பா. ஸோ அந்த நட்பு தர் அவருக்கு அடுத்தது உங்க மேலேயே வந்து ரொம்பவே ஒரு பாசமும் உங்க நேசமும் வந்தது. ஸோ நீங்க எஸ்பிபி சார் கூட நிறையவும் வந்து பாடியிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லுங்க சார். ஓ, பாலு சாரை பத்தி சொல்லணும்னாலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அது எல்லாருக்குமே தாங்க முடியாத இழப்பு. பாலு சார் வந்து எனக்கு நான் முதல் தடவை பார்த்ததே அவர் மியூசிக் அகாடமியில ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாரு. அதில் வந்து அண்ணனையும் ஒரு கெஸ்ட் சிங்கராக கூப்பிட்டுருந்தாரு. அண்ணன் வந்து இப்போ நான் உசிலம்பட்டி பாடினேன் இல்லையா, அந்த சாங்கு கூட கோரஸ் பிறகு என்னை கூப்பிட்டு போயிருந்தார். அதான் அவரை நான் பார்த்த முதல் அறிமுக ஸ்டேஜில். அப்புறம் அண்ணனுடைய நிகழ்ச்சி நிறைய பாலு சாரோடலாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் சடன் அண்ணனுடைய அந்த மறைவு வந்து பாலு சார் வந்து எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அவர் அந்த நேரத்தில் ஹைதராபாத்தில் ஒரு டிவி ஷூட் லைவ் ஷூட்டை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. எஸ்பிபி சார். எஸ்பிபி சார். ஓகே. அப்போ அண்ணனுடைய இது இந்த மாதிரி இறந்துட்டாருங்கிற செய்தி அவர் கேட்ட உடனே அந்த இதுலேயே அப்படியே கேமரா வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அங்கேருந்து எல்லாரையுமே அண்ணனுக்காக ஒரு நிமிஷம் ஒரு மௌன அஞ்சலி செலுத்த சொல்லி அண்ணனை பற்றி ரொம்ப உயர்வாக அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே அண்ணனை பற்றி நிறையா பேசியிருக்கார். அதுக்கப்புறம் அவரோட யார் என்னுடைய ஜென்டில்மேனாக இருக்க சார், என்னுடைய டீமோட சார் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அப்ராட் போனோம், கத்தார் போனோம். அப்போ கூட நிறைய அண்ணனை பற்றி என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். கடைசியாக ஒரு சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கூட நாங்கள் அண்ணா அடிச்சத்தில் பண்ணும்போது அதையே சொன்னார். நான் அண்ணன் சாங் ஒன்று பாடினோடனே, ஐயோ பார்க்குறதுக்கு நீ அப்படியே இருக்கையா, பாடுறது அவர் அதே மாதிரி பாடு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவன்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் போயிருக்கக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அது அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கூட இல்லை, அவருடைய இது வந்து நம்மளெல்லாம் தாங்கிக்கவே முடியாத விஷயம். ஸோ நீங்கள் எஸ்பிபி சார் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அஸ் உங்கள் பிரதராக வந்து உங்களை பாவ வச்சிருக்காரு, அவர் கூட ஒர்க் பண்ணு. இப்போ எஸ்பிபி சார் கூட நீங்கள் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க சொன்னீங்களே, அதுலேருந்து ஒரு சில பாடல்கள் எந்த பாட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அவர் கூட பாடின பாட்டு? அவர் ஆக்சுவலாக பாலு சார் வந்து என்னுடைய மியூசிக் நான் என்னுடைய ஆர்கெஸ்ட்ராவில் பாலு சார் சித்ர அம்மா கூட ஒரு ஃபாரின் ஷோ இப்போ வேறு ஷோலாம் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து பாலு சார் சாங் அது ஆயிரக்கணக்கில் இருக்குது கின்னஸ் ரெக்கார்டு இல்லையா. அவர் இசையமைச்சு பாடின ஒரு பாட்டில் ஒரு அருமையான வரிகள் இருக்குது, அது பாலு சாருக்கே பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானம் இல்லை, நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட பாடும் நிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொடையே நீல்லை, வண்ணம் கொண்ட பாடும் நிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட பாடும் நிலவே. எஸ்பிபி சார் ரொம்ப அழகா பாடும் நிலவுன்னு சொல்லி இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன். ஆமா, அவர் பேரே பாடும் நிலவு, பாடும் நிலவுன்னு அவருக்கு பட்ட பேர். வண்ண நிலவு அந்த படத்துல பாட்டுல வரும். ரொம்ப அழகா பாடுங்க சார். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு கால் இருக்காங்க, யாருங்க இந்த பேசுறாங்க பாத்துலாம். ஹாய், ஹலோ. ஹாய், வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் இல்ல, குட் ஈவினிங். பரவாயில்ல, குட் நைட் கூட. ஹலோ, ஹாய். எஸ், வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். உங்க பேருங்க? தர்மபுரி மாவட்டத்துல இருந்து போனா பேசுறோம். ஹாய் சார். வணக்கம் மேடம். வணக்கம் போனா மேடம், வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி அந்த சார் பாடின அந்த பாட்டையே போடுங்க சார், என்ன அருமையான பாட்டு.
பாடுங்க மேடம். உங்களோட சேர்ந்து பாடணும்ன்றாங்க. எந்த சேர்ந்து ஒரு ரெண்டு வரி? எந்த பாட்டு மேடம்? சொல்லுங்க மேடம், என்ன பாட்டு இது? வண்ணம் கொண்டவேவா? அது ஒரு சோலோ சாங் டூயட் கிடையாது, இல்ல இதே பாடணுமா இல்ல வேற ஏதாவது பாலு சாருடைய பாட்டு வேணுமா? பாலு சார் எஸ்பிபி சாருடைய பாட்டு. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ. பாடுங்க மேடம், நீங்க பாடுங்க. நீங்க பாடவே மாட்டீங்களே, என்னங்க மனசுக்குள்ள ஏதோ மிமிக்ரி? பாடுங்க மேடம், வெண்ணிலே பாதையிலே பாடுங்க மேடம். இன்னைக்கு காலத்தால் அழியாத பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு, நம்ம கூட அந்த பாடல் மூலமா வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. சோ அவரோட பாடல்கள்ல நீங்க பிடிச்ச பாடல்கள் ஒரு நாலு அஞ்சு உங்களுக்கு பிடிச்சது? செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே, சேல உடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே, மெட்ராஸ சுத்தி காட்ட போறே, மெரினாவில் சுண்டல் வாங்கித்தாரே, இதுதானே ரிப்பன் பில்டிங் பாரு, இதுக்கு கோப்பம் பேர் வைக்க போறேன் கேளு, பேசடி ரதியே ரதியே, தமிழில் வார்த்தைகள் 300,000, நீ அடி கதியே கதியே, ரெண்டு சொல்லடி குறைந்தபட்சம், வாழ்க்கையில் வெல்லவே டேக் இட் ஈஸி பாலிசி, மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற, மயில்களாடும் கொண்டாட்டம் போடும் மானங்கார கலையே, குயில்கள் நாளும் தொன்மாங்க பாடும் சோலாதா இங்குள்ளையே, மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, ஆத்தாடி என்ன உடம்பு அங்கங்கை பச்சை நரம்பு, ஐம்பொன்னால் செஞ்ச உடம்பு அதில் அடையாளம் சின்ன தழும்பு. இன்னும் நிறையா இருக்குது. கண்டிப்பாக சார், ஷாவல் அமீர் சார் வந்து இந்த பாடல் மூலமாக இன்னும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டே இருக்காரு, அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அவரோட தம்பி உங்கள் மூலமாக நான் அது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் வந்து நிறைய லைவ் கான்செப்ட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க, உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கீங்க, இந்த கொரோனா டைமில் எப்படிலாம் அதை ஃபேஸ் பண்ணீங்க? எல்லாரும் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு என்ன பண்ணுறது, கொரோனாங்கிறது தான் உலகத்தையே ஒரு வழி பண்ணிருச்சேன். எங்களை ஏதாவது இசைக்கலைஞர்கள்லாம் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வருது, இது அப்படியே நின்றுணும், மறுபடியும் 3வது வேவ் 4வது வேவ் 10வது வேவ்லாம் போட்டு பயங்காட்டுறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுவும் இசைக்கலைஞர்கள் ரொம்ப நிறைய இழப்புகள் தற்கொலை நடந்திருக்கு, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு 2 வருஷங்கள் கடந்தது. மற்ற தொழில் செய்கிறவங்க இப்போ ஒரு அரசாங்க ஊழியர்கள் அந்த மாதிரி தான், அவங்க இது வேறு. இது வந்து ப்ரோக்ராம் வரணுமே, நிகழ்ச்சியே இல்லை, எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டதுனால ரொம்ப சிரமம். இப்போது பரவாயில்ல, இப்போ சமீபத்த ஒரு 6 மாதமாகவே பழைய நிலைமை கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் லைவ் கான்செப்ட் நீங்கள் வந்து அப்ராட்ல போகிறீங்க, இப்போ வேறு ஏதாவது நீங்கள் இப்போ லைவ் கான்செப்ட் இந்த மாதம் அதாவது என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதம் மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது, ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த லைவ் கான்சர்ட்டு எக்கச்சக்க, அதாவது எல்லா எஸ்பிபி சார்லேருந்து ஹரிஹரன் சார், சங்கர் மகாதேவன் சார், எல்லா ப்ளேபேக் சிங்கர்ஸ், இப்போது ரீசெண்டாக வர சிங்கர்ஸ் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 4000 நிகழ்ச்சிக்கு மேலே கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஜென்டில்மேன் ஆர்கெஸ்ட்ராங்கிற பேரில் அது 28 வருஷத்துக்கு முன்னாடி
ரஹ்மான் சாரும் அண்ணனும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டீம் அது. கண்டிப்பா இப்ப கூட ரஹ்மான் சார் டாட்டர் வெட்டிங் ரிசெப்ஷன் நடந்தது இல்லையா, அதுல வந்து நாங்க நிறைய ரஹ்மான் சார் முக்கியமானவங்களை மீட் பண்ணியிருந்தார் இல்லையா. அப்போ பாத்தீங்கன்னா சுஜாதா மேடம், அவங்க டாக்டர் ஸ்வேதா மோகன், ஹரிச்சரன் எல்லாரும் இருந்தாங்க. அப்போ என்னை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, ஐயோ நம்ம கடைசியா போனது பர்மா ஒரு ஷோ போனோம் லாஸ்டா, அது அது போயிட்டு ஒரு வித்இன் 10 டேஸ்க்குள்ள லாக்டவுன் ஆயிப்போச்சு. அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயோ நம்ம பர்மா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஃபாரினே போகலப்பா அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். அப்போ இவர் சுஜாதா மேடம் சொல்றாங்க, வர்மா போல வர்மா அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஸோ எல்லாருக்குமே இனிமேல் இந்த இசைக்கலைஞர்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி நிறையா கான்சர்ட்ஸ் வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய சூப்பர் கடவுள்கிட்ட வேண்டது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்டு நீங்கள் நம்ம நிகழ்ச்சியை ஓப்பனிங்கில் வந்து ஒரு அழகான ஒரு மெல் ஒரு சூப்பரான பழைய பாடலோட ஆரம்பித்தோம். நீங்கள் எஸ் இப்போ எண்டு ஷோ எண்டுக்கு அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஓல்டு மெலோடி சாங்கோட நம்ம வந்து எண்டுக்கு வர போகிறோம். எந்த பாட்டு நீங்கள் பாட போகிறீங்க? ரொம்ப ஆவலாக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, பிபி சாருடைய பாட்டு நான் ஏம்ராஜா சார் பிபி சார் நான் ரொம்ப விருப்பப்பட்டு பாடுவேன். பிபி சார் ஒரு நல்ல ஏன்னா எண்டுங்கிறனால ஒரு ஜாலி மூடாக இருக்கிற ஒரு பாட்டுங்கும் போது பிவி சாரதே ஒன்று பாடுவோம். கண்டிப்பா. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பா எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம், கனையாய் பாய்கிறது. உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம், கனையாய் பாய்கிறது. குலுங்கும் முந்தானை. ரொம்ப நன்றி சார், சந்தோஷம். இவ்வளோ காலத்தில் இந்த பாட்டை வந்து இவ்வளோ அழகாக வந்து உங்கள் மூலமாக கேட்டதில் எங்கள் நேர்களும் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில நான் வந்து சந்திக்கிறேன். Until then, see you, take care, bye-bye. சொல்றது நான் உங்கள் மகேஷ் அண்ட் சம்சுதீன். நன்றி. ராஜ் மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.